சீமான், நான் திருமாவளவனுக்கு உடன் இருப்பேன். தமிழக அரசு உடனடியாக திருமாவளவனையும் சீமானையும் கைது செய்ய வேண்டும். உங்க சர்க்காரை காப்பாத்திக்கணும்னா, ஏன்னா இப்படித்தான் எல்லாரும் உங்களுக்கு கொம்பு சீப்பு விடுவான் ஸ்டாலினுக்கு. பாவம் ஸ்டாலின் அப்பாவி, என் நண்பர் தான், ஆனா அப்பாவி அகடம் விகடம் தெரியாது. அடுத்தவன் கொம்பு சீவி விட்டா சரின்னு சிலுப்பி பாப்பாரு. அதனால தயவு பண்ணி இந்த தேச விரோத பயங்கரவாத சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக யாரும் கீழே இறங்க கூடாது. அவர்களை கைது செய்யணும். முன்னாடியே தடுப்பு நடவடிக்கையில திருமாவளவன், சீமான் போன்ற தேச விரோத தீய சக்திகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டிஜிபி சர்க்காருக்கு சம்பளம் வாங்குறாரா, பிஎஃப் ஐட்டம் வாங்குறாரா, யாரு கண்டா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றம் உங்களை விசாரித்து உத்தரவு போட்டிருக்கு, ஆகவே அதற்கு அடிபணிந்தாக வேண்டும். நீதிக்கு தலைமணங்கு. ஏதோ நீங்க வந்து சைக்கிள்ல போறீங்க, செல்பி எடுத்துக்கிறீங்க, போஸ்டிங் போடுறீங்க, அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக செயல்பட்டால், தேசிய சக்திகளுக்கு தேச பக்தர்களுக்கு எதிராக சைலேந்திர பாபு செயல்பட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ மாண்புமிகு பிரதமர் மோடியோ இல்லைன்னா இந்தியா கொரோனால செத்து போயிருக்குங்கிறத சைலேந்திர பாபு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சீமானை போல தேச துரோகி, ஒரு கொலகாரன், 24 கொலை நான் பண்ணினேன்னு சொன்னவனை கூட்டின்னு வந்த கூட்டம் போட வெக்கம் வேண்டாம். ஆகவே இனிமேல் மொழியின் பெயரால், மாநிலத்தின் பெயரால் வன்முறை வளர்க்க யார் முடிவு செய்தாலும் அவர்களை கொம்ப பிடிச்ச அடக்காம பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்காது. அவர் எப்பவுமே இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வந்தா அவர் ஒதுங்கின்றுவார். பாவம் பயந்தவர், ஆனா நல்ல நண்பர் தான். அதனால தான் நான் எச்சரிக்கிறேன், தயவு பண்ணி உங்களை கொம்பு சீவான். ஒரு பக்கத்து கொம்ப விடுதலை சிறுத்தை, இன்னொரு பக்கத்து கொம்ப சீமான். அதனால தயவு பண்ணி அதுக்கெல்லாம் கொம்பு சிலுப்பாதீங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் அதோடு தொடர்புடைய 8 இயக்கங்களும் நேற்றைய தினம் தடை செய்யப்பட்டிருக்கு. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், உப்பா, அது தெளிவாக இருக்கு. தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரிப்பது, அதற்கு ஆதரவாக கருத்துகள் தெரிவிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், 1991 கருணாநிதியின் அரசு எதுக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது? அரசு தகவல்களை எல்டிடிஇக்கு கசிய விட்டார்கள், இதான் சார்ஜ். ஆக நாளைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற தேச விரோத அமைப்பு அழைப்பு விட்டு இருக்கிறது. ஏனென்றால் 2017 நான் என்னோட சமூக வலைதளத்தில் நேத்தே பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் முந்தான இரவே 2017 பிஎஃப்ஐ மாநாட்டில் பேசும்பொழுது இந்த தீயசக்தி திருமாவளவன் காங்கிரஸா பாரதிய ஜனதாவா என்கின்ற அரசியல் இந்தியாவில் முடிவு பெற்றுவிட்டது. பிஎஃப்ஐயா ஆர்எஸ்எஸ்ஆ என்கின்ற யுத்தம் துவங்கி இருக்கிறது. இந்த யுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு இருப்போம்னு சொல்லியிருக்கார். ஆக தெளிவா திருமாவளவன் தேச துரோகி, ராமலிங்கத்தை கொன்னதுக்கு உடந்தையானவர், அவர் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகின்ற பிஎஃப்ஐயை ஆதரிக்கின்ற சமூக விரோத தீய சக்திங்கிறது அவர் வாயால் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ராஜா சொன்ன குற்றச்சாட்டு இல்லை. அதே மாதிரி சீமான் என்கின்ற மற்றொரு தேச துரோகி, பயங்கரவாதிகளின் கைக்கூலி, நான் தான் 24 காஷ்மீர் இந்துக்களை கொன்றேன் என்று பகிரங்கமாக அறிக்கை கொடுத்த யாசின் மாலிக். ஏன்னா யாசின் மாலிக்கை கொண்டு போய் மன்மோகன் சிங்கிட்ட கை குலுக்க வச்சதை ரொம்ப வருத்தத்தோட மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பார்லிமெண்ட்லயே போன மாசம் பேசினாங்க. ஏண்டா 24 கொலை பண்ணினேன்னு சொல்ற ஆளை கொண்டு போய் பிரதம மந்திரியோடு கை குலுக்க வச்சிருக்கீங்களே காங்கிரஸ் மா பாவிகள் அப்படின்னு அவங்க பேசினாங்க பார்லிமெண்ட்ல. அந்த யாசின் மாலிக்கை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டம் போட்ட தேச துரோகி, வன்முறைவாதிக்கு துணை போற பயங்கரவாதி கொலகாரன் சீமான், நான் திருமாவளவனுக்கு உடன் இருப்பேன். தமிழக அரசு உடனடியாக திருமாவளவனையும் சீமானையும் கைது செய்ய வேண்டும். உங்க சர்க்காரை காப்பாத்திக்கணும்னா, ஏன்னா இப்படித்தான் எல்லாரும் உங்களுக்கு கொம்பு சீப்பு விடுவான் ஸ்டாலினுக்கு. பாவம் ஸ்டாலின் அப்பாவி, என் நண்பர் தான், ஆனா அப்பாவி அகடம் விகடம் தெரியாது. அடுத்தவன் கொம்பு சீப்பு விட்டா சரின்னு சிலுப்பி பாப்பாரு. அதனால தயவு பண்ணி
இந்த தேச விரோத பயங்கரவாத சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக யாரும் கீழே இறங்கக்கூடாது. அவர்களை கைது செய்யணும். முன்னாடியே தடுப்பு நடவடிக்கையில் திருமாவளவன், சீமான் போன்ற தேச விரோத தீய சக்திகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது பாவம் என்ன பண்றது, நம்ம டிஜிபிக்கு ஏற்கனவே உத்தரவு, டிஜிபி கிட்ட கேட்டுட்டு நீதிமன்றம் கொடுத்துருக்கு. டிஜிபி சர்க்காருக்கு சம்பளம் வாங்குறாரா, பிஎஃப் ஐட்ட வாங்குறாரா, யாரு கண்டா? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றம் உங்களை விசாரித்து உத்தரவு போட்டிருக்கு. ஆகவே அதற்கு அடிபணிந்தாக வேண்டும். நீதிக்கு தலைவணங்கு. ஏதோ நீங்கள் வந்து சைக்கிளில் போகிறீங்க, செல்ஃபி எடுத்துக்கிறீங்க, போஸ்டிங் போடுறீங்க, அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக செயல்பட்டால் தேசிய சக்திகளுக்கு, தேச பக்தர்களுக்கு எதிராக சைலேந்திர பாபு செயல்பட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். நீதிமன்ற விரோதம் மட்டுமில்லை, சைலேந்திர பாபு யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்காருங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும். மக்களிடம் எடுத்து செல்லுவோம். ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற இன்னைக்கு மட்டும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ மாண்புமிகு பிரதமர் மோடியோ இல்லைன்னா இந்தியா கொரோனால செத்து போயிருக்குங்கிறத சைலேந்திர பாபு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சீமானை போல தேச துரோகி, ஒரு கொலகாரன், 24 கொலை நான் பண்ணினேன்னு சொன்னவனை கூட்டின்னு வந்து கூட்டம் போட வெக்கம் வேண்டாம். ஆகவே இனிமேல் மொழியின் பெயரால், மாநிலத்தின் பெயரால் வன்முறை வளர்க்க யார் முடிவு செய்தாலும் அவர்களை கொம்ப பிடிச்ச அடக்காம பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்காது. நன்றி. நீங்க ஆட்சி கலைக்கிறது கலைக்காதது மத்திய அரசாங்கத்தின் முடிவு. நான் ஒரு கட்சி பிரதிநிதி தான், அதுல நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா இந்து முன்னணியினுடைய சசிகுமார கோயம்புத்தூர்ல கொன்ன கொலையாளிய தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சதா? இல்ல. என்னையே தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஎஸ் மாடியூல்ஸ், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி போன்ற இடங்கள் இருக்கிறவங்களை, அந்த மாயவரத்தில் இருக்கிற ஐஎஸ் மாடியூல்ஸை தமிழ்நாடு போலீஸா கைது பண்ணிட்டு சைலேந்திர பாபு கைது பண்ணாரா? இல்ல. இவங்கெல்லாம் யார் பக்கம்ங்கிறது ஏற்கனவே மக்களுக்கு தெரியும். உங்களை அனாவசியமா இன்னும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு திரு சைலேந்திர பாபு உடந்தையா இருந்துட வேண்டாம். நீங்க யாருக்கான ஆள்? ஏன்னா கோயம்புத்தூர்ல சிலம்பரசன் ஒரு ஆள் போஸ்டருக்கு காவல் காத்துங்கன்னு 12 பிஜேபி ஒர்க்கர்ஸ் கைது பண்ணாரு, வெக்கமா இல்ல? ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் தி யூனிஃபார்ம், ஃபிட் ஃபார் தி யூனிஃபார்ம்? ஆகவே தேச விரோத தீய சக்திகளை ஒரு நாள் கூட தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணல. அது பண்ணிருக்கிறதுலாம் என்னையே தான் பண்ணியிருக்கு. அதனாலதான் இந்த மாண்பு உள்துறை அமைச்சர் அறிக்கையில தமிழகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ராமலிங்கம் கொலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் தேச விரோதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல. இந்த திராவிடியன் ஸ்டாக்கிஸ்ட், அவர் எப்பவுமே இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வந்தா அவர் ஒதுங்கின்றுவார், பாவம் பயந்தவர். ஆனா நல்ல நண்பர் தான். அதனால்தான் நான் எச்சரிக்கிறேன், தயவு பண்ணி உங்களை கொம்பு செய்வான். ஒரு பக்கத்து கொம்ப விடுதலை சிறுத்தை, இன்னொரு பக்கத்து கொம்ப சீமான். அதனால தயவு பண்ணி அதுக்கெல்லாம் கொம்பு சிலுப்பாதீங்க. மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லி இருக்கு, பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் பதிவு போடுறது கூட சட்டப்படி குற்றம். நன்றி.